வணக்கம் தணிகை. இப்போ ஒரு அருமையான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தணிகை ட்ரீம் சேனலை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் நிறைய அமைச்சிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் இதனால் பயனடைகிறாங்க. நிறைய பேர் இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இடமோ அல்லது வீடோ வாங்கி இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் தான் பார்த்திங்க அப்படின்னா 10,000 ரூபா என்னால் வாடகை கொடுக்க முடியல, அதுக்காக நான் வந்து 10,000 மாதம் டியூ கூட கட்டிடலாம், ஒரு வீடு இருந்தால் போதும் எனக்கு, ஒரு நல்ல இடமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்காக கட்டப்பட்ட வீடு தான் இது. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹாலு. மந்த்லி இஎம்ஐயாக அவருக்கு ஒரு 11,000 ரூபா போகிற மாதிரி அவரோட சேலரியிலேருந்து நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். பேங்க் லோனில் சிங்கிள் பெட்ரூமும் ஒரு கிச்சனும் ஒரு ஹால் தாங்க இது. ஆனால் இந்த சைட்டை ரொம்ப தரமாக நாங்கள் கட்டியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2,100 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஏன் இந்த அளவுக்கு நாங்கள் கரெக்டாக வந்து ரீசனபுளாக பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ரேட்டில் தான் எங்களால் தரமான வீடை கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடு வந்து இப்போது நாங்கள் ஒரு 50% இல்லை ஒரு 70% தான் நான் முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 30% எங்களுக்கு ஒர்க் இருக்குது. இன்னும் டைல் போடணும். இன்னும் வந்து நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கிலேருந்து A to Z எல்லாமே பண்ணி அவர்கிட்ட சாவியை கொடுத்துருவோங்கிற பேசுறதுக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ரெடில்ஸில் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கு அதிலேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது இந்த சைட்டு. அருமந்த பஜார்லேருந்து வெறும் 500 மீட்டர் வாக் பண்ணிக்கிட்டே போயிடலாம். நீங்கள் சைட்டுக்கு வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பஸ் இருக்குங்க. எங்கேயுமே நீங்கள் நடந்து லாங்காக போகணும் பஸ்ஸுக்கு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம சைட்டு என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு வெளியில் நின்றிங்கன்னா அதுதான் பஸ் ஸ்டாண்டு. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருமந்த கோமதியம்மன் நகர் சொல்லுவாங்க. அங்கேயே பஸ் நிற்கும். நீங்கள் ரெடில்ஸ் போய்க்கலாம், மாதாவரம் வந்துடலாம், பாரிஸ் போகலாம், கோயம்பேடு போகலாம், எல்லா இடத்துக்கும் பஸ் இருக்குது. லேடிஸாக இருந்தாங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்துங்க சார். இது வந்து நாங்கள் லோன்லேயே நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். நீங்கள் வந்து இதுக்காக வந்து பல லட்சங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ சிம்பிளாக உங்கள் கையில் ஒரு 6 லேக்லேருந்து ஒரு 8 லேக்ஸ் இருந்தால் போதும். மீதியை வந்து நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை சார், இன்னும் எங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதாங்க அருமந்த கூட்டரோடு. இங்கேருந்து மூலக்கடை பார்த்தீங்கன்னா வெறும் 13 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ மாதாவரம் 9 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ ரெடில்ஸ் ஒரு டைமில் இப்படி தான் இருந்தது. இன்றைக்கி ரெடில்ஸோட வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் நம்ம வந்து போகிறதுக்கு பஸ் இருக்குங்க. ஸோ அருமந்தையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நார்த்தில் இன்றைக்கி வேறு மாதிரி டெவலப் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி இங்கேருந்து மாதாவரத்துக்கு மெட்ரோ வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. மாதாவரத்துலேருந்து உங்களுக்கு சோழிங்கநல்லூர் வரைக்கும் மெட்ரோ இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கை வந்து ரெடி பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்தோட ரேட்டே வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் பக்கத்தில் அந்த சென்டர் கேப்பில், ஸோ வண்டலூர் டு மீஞ்சூர் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் கொடுக்குறாங்க. ஒரு தரமான இடம், அழகான இடம், அருமையான இடம் வாங்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சு